கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு முறை அன்பான மனைவியும் நானும் கொடைக்கானல் போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தோம். கொடைக்கானலுடைய மலை அடிவாரத்தில் ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஷாப் இருக்குது, அங்கே நல்ல ஒரிஜினல் சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடையில் சாக்லேட் வாங்குறதுக்காக போனோம். அந்த கடையினுடைய சொந்தக்காரர் ஒரு நல்ல கணவான், முகமதிய சகோதரர். அதில் அவர் ஒரு போதகர் நிலையில் இருக்கிறவர் என்று பின்னாலே அறிந்து கொண்டேன். அவருக்கு என்னை பார்த்தோன்னா அன்பால் ஏதோ சத்தியத்தை பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. அவர் என்னை பார்த்து சொன்னார், சார் உங்களை பார்த்தா ரொம்ப படித்தவங்க மாதிரி இருக்குது. அவர் சொன்னது, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமான்னாரு. கேளுங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு நாலா பஞ்சா படிக்கும்போது உங்கள் பக்கத்துல ஒரு பையன் உங்களோட கூட சேர்ந்து கோலி ஆடுறான், பம்பரம் ஆடுறான், உங்களுடைய நல்ல ஃப்ரெண்டு. பிறகு அவனை நீங்கள் மீட் பண்ண சான்ஸ் இல்லை. ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு எல்லோரும் அவனை தெய்வம் தெய்வம்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்றார். எனக்கு அவர் கேள்வி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்கள் அளவுக்கு எனக்கு, உங்களுக்கு வேதம் தெரிந்த அளவுக்கு எனக்கு உங்கள் புனித நூலாகிய குரான் தெரியாது, ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. ஆ கேளுங்க ஐயான்னார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு நபி, ஒரு போதகன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபின்னு சொல்கிறீங்களாமே அப்படின்னு. ஆமையான்னர். எங்கள் வேதத்திலும் கூட இயேசுவை ரபின்னு போட்டிருக்குங்க, இதில் என்ன வித்தியாசம்? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார். இயேசு வேதத்திலே ரபின்னு தான் போட்டிருக்கேன், நீங்கள் நபிங்கிறீங்க, நாங்கள் ரபிங்கிறோம், இதில் என்னங்க வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ நீங்களும் அவர் ரபின்னு ஒத்துக்கிறீங்களான்னு. ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குங்க, வேதத்திலே ரபின்னு தான் நாங்கள் போட்டிருக்குது, அதை தான் நீங்கள் நபின்னு சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தாங்க அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரபி, நான் இப்படி உங்கள் பதில் எதிர்பார்க்கலைங்கன்னார். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஈசா நபி ஒரு கன்னி இடத்துல பிறந்தார் அப்படின்னு உங்கள் குரானில் இருக்காமேனே. ஆமாங்க அப்படின்னார். அவங்க அம்மா மரியாமை பற்றி ஒரு அதிகாரமே இருக்காமே அப்படின்னு. ஆமாங்கன்னார். எங்கள் வேதாகமத்தில் ஒர் 5 தடவை என்னைய தான் அவங்க தாயார் மரியாமை பற்றி சொல்லியிருக்கு. உங்கள் குரானில் அவருடைய கன்னி பிறப்பை குறித்து, அந்த தாயாரை குறித்து ஒரு அதிகாரமே இருக்கு என்று சொன்னால் நீங்கள் தான் அதை முக்கியப்படுத்தியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த ஈசா நபி இன்னும் உயிரோடு இருக்கார்னு நீங்கள்லாம் நம்புகிறீங்களாமே அப்படின்னு. ஆமையா, அவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு. நாங்கள்லாம் நினைக்கிறோம் ஈசா நபி சிலுவையில் மரித்து போனார், மரித்து போன அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் ஈசா நபி 2000 வருஷமாக உயிரோடே இருக்கார் நீங்கள் நம்புகிறீங்க. இப்போவும் நான் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கையோட கூடுதலாகத்தான் இருக்குது அப்படின்னு. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு, ரொம்ப குசி ஆயிடுச்சு. அப்போ நான் கேட்டேன், அந்த ஈசா நபி திரும்பி வருவார், 7 ஆண்டுகள் மெகதி, நாங்கள் அந்தி கிறிஸ்துன்னு சொல்கிறோம், 7 ஆண்டுகள் மெகதி ஆண்ட பிறகு ஈசா நபி திரும்பி வருவாராமே அப்படின்னு. ஆமாங்க, கண்டிப்பாக வருவாருங்க அப்படின்னார். திரும்பி வரும்போது இப்போ ஒரு 2000 வருஷம் ஆகிடுச்சு. இப்போது மெகதி வந்தால் ஒரு 7 வருஷம், 2007 வருஷம். அவர் திரும்பி வரும்போது அவர் என்ன வயது உள்ளவராக இருப்பார் அப்படின்னு கேட்டேன். குரானில் ஏதாவது சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் முதலாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டார். இல்லைங்க, இல்லை அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏதாவது குரானில் சொல்லியிருக்கான்னு கேட்டேன். நாங்கள் வந்து அவர் 30 வயசில் 33 வயசில் மரித்தார் நம்புகிறோம். ஒருவேளை அவர் திரும்பி வரும்போது உயிர்த்தெழுந்தவர், அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால வளர்ச்சி இருக்காது, ஒரு 33 வயது வாலிபராக ஒரு வேளை திரும்ப வரலாம். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 2000 வருஷமாக உயிரோடு இருக்கிறாரு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் வளர்ந்து கொண்டு இருக்கணும். வளர்ச்சி இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. வாழ்கிறோம் என்றால் வளர்ச்சி இருக்கணும். சரி, அவர் எப்படி வருவார்னு தெரில, ஆனால் வருவார் என்று நம்புகிறோம் அப்படின்னு. சார் நான் கேட்டேன், இவர் ஒரு நபி என்று சொன்னோம்,
ஆதாம் நபி மரித்தார், ஆபிரகாம் நபி மரித்தார், யாக்கோபுடைய கல்லறை இன்றைக்கு இருக்குது, ஆபிரகாம் கல்லறை கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறாங்க, மூசா நபியுடைய கல்லர் இருக்குது, முகமதுடைய கல்லர் இருக்குது, இந்த இயேசுடைய கல்லறும் இருக்குது. இயேசுடைய கல்லறு இன்றைய வரைக்கும் வெறுமையாக இருக்கிறது. இந்த நபிகள் ஒருவராகிலும் கன்னியிடத்தில் பிறக்கவில்லை. இந்த நபிகள் ஒருவராகிலும் மரித்து உயிரோடையோ இல்லை மறிக்காமலே உயிரோடையோ எந்த ஒரு நபியும் இருக்கவில்லை. ஆதாம் நபியோ, ஆபிரகாம் நபியோ, மூசா நபியோ, முகமது நபியோ திரும்பி வரப்போவதும் இல்லை. இந்த ஒரு நபி மாத்திரம்தான் திரும்பி வரப்போகிறார். எல்லா மனிதரை விட இந்த ஒரு நபி வேறுபட்டவர் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று சொன்னேன். கண்டிப்பாங்க அப்படின்னார். ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அவர் ரபி தான். ஆனால் இந்த ரபி எல்லா நபிகளிலும் வேறுபட்டவர். அதை ஒத்துக்கொள்ளுகிறீர்களா என்று ஒத்துக்கொள்கிறேன் என்றார். இறைவனுடைய சிருஷ்டிப்பில் மனிதனுக்கு பணிவிடை செய்ய தேவதூதர்கள், தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், முகமதியர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய வேதமாக தான் சொல்லுகிறது. இப்போ இந்த நபி மனிதன் இல்லை என்றால், இவர் தேவனும் இல்லை என்றால், இவர் மனிதனும் இல்லை தேவனும் இல்லை என்றால் தேவதூதனாக இருக்க முடியாது. தேவதூதன் நபிகளுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான், மனிதருக்கு பணிவிடை செய்கிற ஆவிகள் தான். இப்படியே எனக்கு கொஞ்சம் ஆழமாக பார்த்தார். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், அன்பாய் ஒன்று கேட்கிறேன், இவர் யார் என்று கண்டுபிடியுங்கள். இவர் யார் என்ற தலைப்பு அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சாக்லேட் ஷாப்பில் பிறந்த தலைப்பு. அதற்கு பின்பு பல இடங்களிலே இந்த தலைப்பில் பேசியிருக்கேன். இவர் யார், இவர் யார், இவர் தேவன் அல்ல, இவர் மனிதனும் அல்ல, அப்போ இவர் யார்? தேவதூதனா? இல்லை. மற்ற நபியைப் போல ஒரு நபியா? இல்லை. எந்த நபியும் கன்னியிடத்தில் பிறக்கவில்லை. எந்த நபியும் இத்தனை ஆண்டுகளாக உயிரோடு இல்லை. எந்த நபியும் திரும்பி வந்து இந்த உலகத்தை ஆளப்போவதில்லை. எல்லா நபிகளிலும் இவர் வேறுபட்டிருக்கிறாரே, இவர் யார்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில நாட்களுக்கு முன்பாக வேதத்தை வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகிலே பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் அநேகருக்கு வந்தது. அந்த வேத பகுதிகளை தியானித்து கொண்டிருந்தேன். இன்னார் இன்னாருக்கு இன்னார் இன்னாருக்கு இயேசுவை குறித்து இப்படிப்பட்ட வெளிப்பாடு வந்தது. அப்போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்தது, எனக்கு இயேசு யார், எனக்கு இயேசு யார்? அதைத்தான் இதை 25ஆம் தேதி எப்போதுமே நாம் வெளி ஊழியமாக வைப்போம். பிரியமலை, இவர் யார் என்ற தலைப்பில் செய்யாரில் நாம் ஒரு கருத்தரங்கு ஒரு டிசம்பர் 25 வைத்திருக்கிறோம். இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு நாளாக நாம் பயன்படுத்துவது உண்டு. இன்றைக்கு இணையவழி ஆராதனையாக, இணையவழியாக நேரலையிலே இதை உலகம் முழுதும் அறிவிப்பதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தோம். ஒருவேளை இணையத்தில் இணையக்கூடாத முடிய வாய்ப்பில்லாதவர்களையும் சபை கூடுகைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம் வாருங்கள். மற்றபடி வீடுகளிலிருந்து உங்களுடைய உறவுகளோடு கூட இணையத்தில் இணையுங்கள் என்று தான் இந்த நாளை நாம் அறிவித்திருந்தோம். ஆயினும் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கும் இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரிக்கிறது. அவதரிக்கிறது என்று சொன்னால் இறங்கி வருவது. அவதாரங்கள் என்ற ஒரு சமஸ்கிருத சொல் கிடையாது, பல அவதாரங்கள் கிடையாது. அவதார் என்பது ஒரே ஒரு ஒருமை சொல் தான். ஒரே ஒருவர் தான் இறங்கி வர முடியும். சமஸ்கிருத மொழியிலே மிக அருமையானது. பல சமஸ்கிருத மொழியை தெய்வ மொழி என்று சொல்லுகிறார்கள். அதில் இந்த ஒரு சொல்லுக்கு மாத்திரம் பன்மை கிடையாது. அப்படியானால் ஒரே ஒருவர் தான் அவதாரம். இறங்கி வந்தவர் ஒருவர் தான். அநேகர் இறங்கி வந்து இறங்கி வந்து இறங்கி வந்து பல உருவலே தேவன் இறங்கி வரவில்லை என்பதை சமஸ்கிருத மொழி தெளிவுபடுத்துகிறது. இறங்கி வந்தவர் ஒருவரே. அந்த அவதார், அந்த அவதாரத்தை பற்றி அவர் அவதரிக்கும் போது சொன்ன சில காரியங்களை எல்லாம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெளிப்பாடுகள் இருக்கின்றன.
அதில் ஒரு பத்து முக்கியமான வெளிப்பாடுகளை மாத்திரம் சுருக்கமாக உங்களுக்கு வாசித்து காட்டி கடந்து போக விரும்புகிறேன். அநேக வசனங்களை இன்றைக்கு கருத்தரங்கிருப்பதினாலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். மற்ற 16 வேகமாக நாம் வாசிப்பதற்கு நமக்கு வினோத் உதவி செய்வார். மற்ற 16:13 வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசுவே கேட்கிறார், மற்றவங்க எல்லாம் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்க தரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் நம்முடைய கருத்தரங்குடைய கருப்பொருள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் ஒரு வெளிப்பாட்டை சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு அதே கலிலேயாவில் யோசேப்பு மரியாள் வீட்டில் வளர்ந்த பையன், ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் வளர்ந்த பையன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த ஒரு வாலிபன், இப்போ அந்த வாலிபனை பார்த்து அவரோடு கூட பழகியவன் என்னிடத்தில் அந்த முகமதி நண்பர் கேட்டார், உங்களோடு கூட கோலி ஆண்டவன், உங்களோடு கூட பம்பரம் விட்டவன், அவன் எல்லாரும் தெய்வம் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் என்று கேட்டார். பிரியமானவர்களே, அப்படி அதே ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க, இன்றைக்கு அதில் ஒருவன் சொல்லுகிறான், நீர் உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீ என் ஃப்ரெண்டு, என் கூட விளையாண்ட பையன் சொல்லலை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். 17 இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீயோனே, நீ பாக்கியவான். மாம்சம் இரத்தம், மாம்சம் இரத்தம் என்றால் மனுஷன். இது எந்த மனுஷரும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டன. இயேசு பிறக்கும்போதே இதான் தேவன் அப்படின்லாம் யாரும் சொல்ல, அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. குறிப்பாக பிரியமானவர்களே, லூக்கா 1:31-35 இதான் முதல் வெளிப்பாடு அவர் அவதரிக்கும் போது. லூக்கா 1:31-35 வரைக்குள்ள வசனங்களை வாசிப்போமானா, வாசிங்க. இதோ, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். இந்த உனக்கு பிறக்க பிறந்த குழந்தை உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவர் ஒரு அரசனாக இருப்பார், அவருடைய அரசாட்சிக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவ தூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றான். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன் மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதுல பல வெளிப்பாடுகள் இருந்தாலும் ஒரு முதல் ஒரே ஒன்றை மாத்திரம் நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாக இந்த அவதாரத்தை குறித்து வந்த வெளிப்பாடு, இவர் உன்னதமானவருடைய குமாரன். குறிச்சுக்கோங்க, தேவனுடைய குமாரன், உன்னதமானவருடைய குமாரன், இதான் ஒரு வெளிப்பாடு. இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதான் நம்மளால் நம்பவே முடியாது. அவள் புருஷன், இயற்கைக்கு மேலாக இது நடக்க போகுது, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய ஒரு கசின், அவங்க நல்ல ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ப்ரீஸ்டாக இருக்கிறாங்க. இது ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு நான் நினைக்கிறேன். சரி, அந்த சிஸ்டர், அந்த அக்காவை போய் பார்க்கலாம், அந்த கசினை போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏன்னா தேவதூதன் சொல்லியிருக்காங்க, அவங்க லைஃப் ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்களுக்கு குழந்தையே இல்லை, அவங்க மலடியாக இருக்காங்க. ஒரு இம்பாசிபிள் திங் அந்த அக்கா வீட்டில் நடந்துருச்சு. என்ன இம்பாசிபிள் திங், மலடியாக இருக்கிற அந்த அக்கா இப்போ குழந்தை உண்டாயிருக்கிறாங்க. குழந்தை உண்டாகி 6 ஆகிட்டாங்க. இதை ஒரு ப்ரூஃபாக தேவ தூதன் மரியாள்கிட்ட சொல்கிறார், உங்கள் அக்கா அவனுடைய கசின் இருக்காங்களே, அவங்க வந்து மலடி வயசானவங்க,
இப்ப அவங்க கற்பம் தரித்து 6 மாசம் ஆயிடுச்சு. இதையும் மரியாதையால நம்ப முடியாது, நம்பி இருக்க முடியாது. சரி அந்த அக்காவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கசின் வீட்டுக்கு போறாங்க. இப்படி கல்யாணம் ஆகுறதுக்கு முன்பாக ஒருவேளை அந்த கசினுக்கு தெரியும் மரியாளுக்கு மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி, ஆனால் இந்த மேரேஜ் நடக்கலைங்கிறதும் அந்த கசினுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாகவே மரியாள் வந்து குழந்தை உண்டாயிருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் ஒருவேளை எலிசபெத்துக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ தான் அது நடந்திருக்கு. இந்த சங்கதி நடந்த உடனே இவங்க கசின் வீட்டுக்கு போகிறாங்க. பிரியமானவர்களே, சாதாரணமாக ஒரு தங்கச்சி வருது, ஆனால் அந்த அக்கா வயசானவங்க, உலகத்தில் இருக்கவங்க, அவங்க பரிசுத்தாவினால் நிரம்பி, அதே லூக்கா 1:43 வசனம் வாசியுங்கள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. எப்படி அந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு வந்ததுன்னு தெரியல. ரெண்டாவது வெளிப்பாடு எலிசபெத்துக்கு வருது, இவர் என்னுடைய ஆண்டவர். இப்போ இந்த மரியாளுக்கு பிறக்க போகிற குழந்தை என்னுடைய ஆண்டவர். இதெல்லாம் நம்மளால் பிரியமானவர்களே ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் நடக்குது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது எலிசபெத் சொல்கிறாங்க, இவர் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு 3 மாதம் இந்தம்மா அவங்களோட கூட இருந்துட்டு இப்போ அவங்க தன் வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. 3 மாதம் கொஞ்சம் வெளியெல்லாம் பேச்சு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி மரியாளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்குது, ஆனால் இன்னும் மேரேஜ் நடக்கலை, அதுக்குள்ளே அவள் இந்த மாதிரி இருக்கிறா அப்படி 3 மாதம் ஆகி போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே விவரம் தெரியுது. இந்த 3 மாத காலத்துக்கு பிறகு இந்த நியூஸை அவங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ஹஸ்பண்ட் யோசேப்பு காதுக்கு போய் எட்டுது. அந்த நாட்களில் இப்படி ஒன்று நடந்திருக்குமானால் அந்த பெண் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் யோசேப்பு ஒரு நீதிமான், ஒரு நல்ல மனுஷன், எதோ நடந்துருச்சு, அவளை கல்லெறிஞ்சு கொல்ல வேண்டாம், நம்ம எப்படியாவது ரகசியமாக என்ன சொல்லி தள்ளி விடுறது, எப்படியாவது இந்த மேரேஜை அனல் பண்ணணும், இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடணும், என்ன சொல்லி இதை கேன்சல் பண்ணுறது, இதை பப்ளிக் ஆக்க வேண்டாம், அவளை ஷேம் ஆக்க வேண்டாம், ஏதோ தப்பு நடந்துடுச்சு, ஆனால் எப்படியாவது அதை தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுறான். அவனுக்கு ஒரு 3 மாத காலம் கழித்து தேவதூதன் தரிசனமாகி சொல்கிறாரு. மத்தேயு 1:18 வாசிக்கிறோம். மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவி மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இவ அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, இவர் ஆண்டவர் உன்னதமானவருடைய குமாரன் என்பதை விட ஜனங்களின் பாவங்களை நீக்கி, குறிப்பாக அவருடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிக்கிற ஒருவர். உன்னதமானுடைய குமாரன் என் ஆண்டவர், பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் அப்படின்னு. பிரியமானில் இந்த 3 மாதம் 4 மாத காலம் ஆயிடுச்சு. இப்போ எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்துருச்சு. எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க கணவன் சகரியா, அவர் இந்த தரிசனம் கிடைச்சதுலேருந்து 10 மாதம் ஊமையாக இருந்தார். இப்போ திடீர்னு அவருக்கு வாய் திறந்துச்சு. அந்த பிள்ளைக்கு யோவான்னு பெயர் வைக்கணுன்னா வாய் திறந்துச்சு. அவர் தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு. லூக்கா 1:67 வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கணும். எல்லா வசனங்களையும் வாசிக்க நேரம் இல்லை. வாக்கினாலே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு, தமது ஜனத்தை அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தை, யாக்கோபை
தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்முடைய சத்துருக்களினின்றும் இன்றைக்கு அவங்க யாரை சத்துருன்னு எடுத்தாங்க ரோமர்களை சத்துருன்னு எடுத்தாங்க நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளினின்றும் நம்மை ரட்சிக்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் நமக்கு ஒரு பெரிய பவர் பவர் ஆஃப் சால்வேஷன் ரட்சண்ய கொம்பு அப்படின்னா பவர்னு அர்த்தம் கொம்புங்கிறது அவங்க வந்து ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே கொம்புங்கிறது அவங்க ஒரு வலிமை அவருக்கு சகரியாவுக்கு கிடைக்கிற சகரியா மூலமாக கிடைத்த வெளிப்பாடு என்ன நம்முடைய ஜனத்தை சத்துருவின் கையில் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையில் நின்றும் விடுவிக்கிற ஒரு பவர் வந்திருக்குது அப்படிங்கிறது இப்போ சகரியாவுக்கு கிடைத்த வெளிப்பாடு அதிலே இன்னும் சொல்கிறாரு 78 வசனத்துக்கு போவோம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் இருட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே அது மாத்திரம் இல்லைங்க அவரை பற்றி இன்னும் கூடுதலான முக்கியமான ஒன்றை சொல்கிறாரு நம்முடைய கால்களை சமாதானத்தின் பாதையிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே தேவனுடைய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம் அவதாரம் அங்கதான் அவதாரம் வருது உன்னதத்திலிருந்து வந்த ஒரு அவதாரம் அந்த அவதாரம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான் இது உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் பிரியமானவர்கள் இப்போ அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்குது இருட்டில் இருக்கிற நமக்கு வெளிச்சம் தர்ற ஒரு அருணோதயம் அவதரிக்குது உன்னதமாருடைய குமாரன் என் ஆண்டவன் பகைஞரை முட்டி தள்ளி நம்மை விடுவிக்கிற ஒரு ரட்சணிய கொம்பு இருளில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தருகிற பயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சமாதானத்தின் பாதையை தருகிற ஒரு டே லைட் டே பிரேக் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவதாக லூக்கா 2 நம்ம போவோம் பிரியமானவர்களே இப்போ இயேசு பறந்துட்டார் இயேசு பெத்லகேமில் பிரியமானவர்களே அங்கே எங்கே பிறந்தார்னு தெரியாது அவர் சத்திரத்துக்கு போக முன்பாகவே பிறந்துட்டார் மாட்டுத் தொழுவத்தில் அவரை கிடத்தினார்கள் அவர் அங்கே இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தமது முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே பிள்ளைய துணிகளிலே சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள் என்று இருக்குது அப்போ இயேசு எங்கே பிறந்தார் என்று தெரியாது முன்னணையிலே கிடத்தியிருக்கிறாங்க இயேசு பிறந்தது பகற்காலத்தில் இதெல்லாம் நம்ம சில தவறுகளை நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ராக்காலத்தில் இல்லை தேவ தூதர்கள் போய் சொல்லும்போது இயேசு இன்று உங்களுக்காக பிறந்தார் என்பது பிரியமான இந்த கிரேக்க சொல் இந்த பகலில் உங்களுக்காக பிறந்தார் இவ்வளவு தெளிவாக இருக்குது பிரியமானவர்கள் இயேசு இரவில் பிறந்தார் என்று இன்றைக்கும் சைலண்ட்னை தெரிந்தவர்கள் பாடுறது வேதனையாக இருக்குது தெரியாமல் நான் தவறுகளை செய்யலாம் ஆனால் தெரிந்தும் செய்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு அநேக அடிகள் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சில தேவ ஊழியர்கள் சத்தியத்தை நன்றாய் அறிந்தவர்கள் இவைகளை செய்யும்போது கண்டிப்பாக அநேக அடிகள் இருக்குமே ஆண்டவரே இறங்கும் என்று தான் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ராத்திரி அந்த மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமான நிச்சயமாக இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதத்திலே பிறக்கவில்லை அக்டோபர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் அவர் பிறந்திருக்கவே முடியாது என்பது வேத பண்டிதர்கள் என்னன்னு சொன்னால் பாலஸ்தீனத்திலே குறிப்பாக பெத்லகேம் நீர்ம கடல் மட்டத்திலிருந்து 3000 உயரமுள்ள ஒரு மலை அங்கே அக்டோபர் மாதத்திலிருந்து மழைக்காலம் ஆரம்பிச்சு அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் முடிய மேய்ப்பர்கள் மந்தையை வெளியே காப்பதில்லை வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது மேய்ப்பர்கள் மந்தையை வெளியிலே காத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி ஐயம் திரிபுரம் நாம் அறிந்து கொள்ளலாம் அக்டோபர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக இயேசு பிறக்கவில்லை ஒருவேளை எப்போ பிறந்தார் என்று தெரியாவிட்டாலும் இப்போ பிறக்கவில்லை டிசம்பரில் கண்டிப்பாக பிறக்கலை கடும் குளிர்காலத்தில் போய் மேய்ப்பர்களில் வந்து மந்தையை வயல்வெளியில் மேய்த்து கொண்டிருக்கிற முட்டாள்களாக அவர்கள் இருக்க முடியாது சரி இருக்கட்டும் பிரியமானவர்களே அந்த மேய்ப்பர்களுக்கு இப்போ ஒரு வெளிப்பாடு கிடைக்குது லூக்கா 2:8 வசனத்திலிருந்து வாசிங்க அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து ஒருவேளை மார்ச்லேருந்து ஒரு செப்டம்பர் மாதத்துக்குள்ளே ஏதோ ஒரு நாளாக இருக்கலாம்
பிரியமானவர்களே வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையில் பாடலங்க நானும் மூலமொழியெல்லாம் போய் பார்த்து தேவதூதர்கள் பாடினாங்க, தேவதூதர்கள் பாடினாங்க, அதனால நாங்களும் ராத்திரிலாம் பாடுறோம் அப்படின்னு தேவதூதர்கள் சொன்னாங்கன்னு இருக்கு, பாடினாங்கன்னு இல்லை. இதெல்லாம் நம்ம ராத்திரி பாடணும், இந்த நாட்களில் பாடணுங்கிற ஆசையில் தேவதூதர்கள் பாடினாங்க பாடினாங்கன்னு சொல்லிட்டோம். சில வேளை நம்ம வேதத்தை சரியாக வாசிக்காமல் அதை நம்பிக்கிட்டோம். அவங்க சொன்னதும் உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார்கள் என்று இருக்குது. பூமியிலலாம் ஒன்றும் சமாதானம் உண்டாயிரல. தேவதூதர்கள் சொன்னது உன்னதத்தில் இருக்கிற தேவனும் பூமியிலே தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு சமாதானமும் உண்டாவதாகன்னு சொன்னார். யார் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார்கள். பிரியமானவர்கள், அந்த தேவ தூதர்கள் கொடுத்த வெளிப்பாடு என்ன? இன்றைக்கு தாவீதின் ஊரில் உங்களுக்காக பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இப்போ இவங்க கூடுதலான வெளிப்பாடு கொடுக்குறாங்க. அவர் கர்த்தர், அவர் கிறிஸ்து, அவர் இரட்சகர். மரியாளுக்கு உன்னதமானுடைய குமாரன், எலிசபெத் என் ஆண்டவர், சகரியா இரட்சணிய கொம்பு, அருணோதயம். இப்போ இவங்களுக்கு கூடுதலான ஒரு வெளிப்பாடு வருது. இவர் தாங்க கர்த்தர். கர்த்தர் அப்படின்னு அவங்க சொல்கிறது அதிகமாக யாவையை குறிக்கிற ஒரு சொல். கிட்டத்தட்ட அவங்களுக்கு இவர் தான் யாவே, இவர் தான் கர்த்தர். கர்த்தர் என்றால் சிருஷ்டிகர், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஏன் அவர் பாலகன் பிறந்திருக்கார், இந்த பாலகன் தான் கர்த்தர். கர்த்தராகிய கிறிஸ்து இவர் தான் இரட்சகர், இஸ்வாஸ், விடுவிக்கிறவர். எதிலிருந்து விடுவிப்பார்? பாவத்திலிருந்து விடுவிப்பார் என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. சத்துருக்கின் கையினின்று விடுவிப்பார் என்று சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. இங்கே எதுலேருந்து விடுவிப்பார் என்று சொல்லலை, இவர் தான் விடுவிக்கிறவர் அப்படின்னு ஒரு கூடுதலான வெளிப்பாடு அவங்களுக்கு வருது. சரி, குழந்தெல்லாம் பிறந்துச்சு, இவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, இப்போ அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறது கிட்டத்தட்ட 40 நாள் ஆகுது. 40 நாள் ஆன பிறகு இங்கே வந்துட்டாங்க. நாசிரியத்துலேருந்து இவ்வளோ தூரம் ஏழை குடும்பம் பெத்லகேம் வந்துட்டாங்க. இப்போ அவங்க கீழே இறங்கி எருசலேம் வழியாக தான் போகணும். போகும்போது தேவாலயத்தில் போய் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சேர்த்துட்டு பலி செலுத்திட்டு போயிடலாமே. இவ்வளோ தூரம் வந்தவங்க நம்முடைய வாழ்க்கையில் தேவாலயத்துக்கெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏழை ஜனம், வந்ததே வந்துட்டோம், தேவாலயத்துக்கு போயிட்டு போகலாமேன்னு சொல்லி பிள்ளையை தூக்கிட்டு, அப்போ 40 நாள் நிறைவேறின பிள்ளை, அந்த பிள்ளையை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, முதல்ல மரியாளுக்கு, அப்புறம் 3 மாதத்தில் எலிசபெத்துக்கு, அதே நாட்களில் எலிசபெத்துக்கு, 3 மாதம் கழித்து சகரியாவுக்கு, யோசேப்புக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கா வெளிப்பாடு வருது. இயேசு பிறந்த அந்த நாட்களில் இப்போ 10 மாதம் ஆயிடுச்சு. இயேசு பிறந்த நாட்களில் அந்த மேய்ப்பர்களுக்கு, இப்போ இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. இப்போது அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் தேவாலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 2:25 வாசிக்கிறோம், வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். இப்போ இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கோம்னா ஒரு மேசியா வரணும். அவங்களுக்கெல்லாம் இந்த ரோமர் கையிலேருந்து ஒரு விடுதலை வேணும். நம்ம ஒரு தனி நாடாக இருக்கணும், அடிமையாக இருக்கக்கூடாது. இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் காத்திருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் பொண்ணே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்க, அவனுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது.
கிறிஸ்துவை நீ காணாமல் மரிக்கப்பட்டாய். கிறிஸ்து என்றால் மேசியா. கிறிஸ்து அப்படின்னா சிமியோனுக்கு என்ன அர்த்தம்? இப்போ சிமியோனுக்கு தான் அந்த வேர்ட் க்ளோஸாக வருது. சீஷ் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்கிறார் கிறிஸ்து. இப்போ ஒரு பெரிய ஊழியக்காரன், அவனுக்கு இந்த கிறிஸ்துங்கிற வேர்டு வருது. கிறிஸ்துன்னா என்ன? அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? இன்றைக்கி நம்மளாம் கிறிஸ்து 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 கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த கிறிஸ்துங்கிற சொல்லை சொல்லும்போது மேய்ப்பர்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? கிறிஸ்து அப்படின்னா இப்போ நான் கேட்டால் பாஸ்டர் கிறிஸ்துனா என்ன பாஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக கிறிஸ்துனா என்னன்னு பேசுவாங்க. பாஸ்டர் வசந்தத்தில் கிறிஸ்துனா என்னன்னா அவங்க பண்ண கிறிஸ்துனா என்னன்னு சொல்லி அவங்களும் ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. நம்மளும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்து என்று சொல்லும்போது அந்த மேய்ப்பர்களுக்கு என்ன புரிந்திருக்கும்? கிறிஸ்து என்று சொல்லும்போது சிமியோன் நல்ல ஊழியக்கார், அவனுக்கு என்ன புரிந்திருக்கும்? ஒரு லேமன் ஒரு மேய்ப்பன் அவனுக்கு புரிந்தது என்ன? அதை நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, 27 வசனம். அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகிறார். சாதாரண ஒரு பிள்ளை பிறந்த என்ன செய்யணுமோ அதை செய்யறதுக்காக உள்ள கொண்டு வர்றாங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். புறக ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா. அவனுக்கு அவன் எதிர்பார்த்ததெல்லாம், நமக்கு ஒரு கிறிஸ்து வருவார், நமக்கு ஒரு கிறிஸ்து வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தான். இப்போ ஆவியில் ஏவப்பட்டு சொல்கிறான், நமக்கு ஒரு கிறிஸ்து மாத்திரம்ல, இப்போ தான் முதல்ல கூடுதலான ஒரு வெளிப்பாடு வருது பாருங்கள். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒரு ஒளி, ஹலலூயா. இந்த பாலகன் யார்? இந்த அவதாரம் யார்? இது யூத கடவுள் அல்ல, இவர் இஸ்ரவேலின் தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் யாரு? அவர் பிறந்த 40வது நாள் ஒருவன் சொல்லுகிறான், இந்த பிள்ளை புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். இஸ்ரவேலுக்கு இதனால ஒரு மகிமை வரப்போகுது. இஸ்ரவேலிலிருந்து இந்த ஒளி தோன்றுகிறது. இது இஸ்ரவேலுக்கான ஒளி அல்ல, இஸ்ரவேலிலிருந்து இந்த ஒளி தோன்றுகிறது. அப்போ அந்த எனத்துக்கு ஒரு மகிமை அது. பிரியமானவர்களே, அது இறைவனுடைய, ஏதோ ஒரு எனத்தில் அவர் பிறக்கணும், அந்த எனத்தில் பிறந்திருக்கார், அவருடைய தெரிந்து கொள்ளுது. அவர் மரியாளுடைய கர்ப்பத்தில் பிறந்தார், அவருடைய தெரிந்து கொள்ளுது. பெத்லேயம் என்னும் சிற்றூரியில் பிறந்தார், அவருடைய தெரிந்து கொள்ளுது. இந்த புறஜாதிகளுக்குடைய ஒளி இஸ்ரவேலிலிருந்து வர வேண்டும் என்பது அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். அதனால் இஸ்ரவேலுக்கு மகிமை. அவர் புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் நம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. சகல ஜனங்களுக்காகவும், சகல ஜனங்களுக்காகவும் நான் இஸ்ரேலா முதல்ல ஒரு வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து ஒரு யூனிவர்சல் காட், அவர் ஒரு எல்லைக்குட்பட்டவர் அல்ல, ஒரு நாட்டுக்குட்பட்டவர் அல்ல, ஒரு மதத்துக்கு ஒரு இனத்துக்கு ஒரு தேசத்துக்கு உட்பட்டவர் அல்ல. இது எங்கள் ஒரு கடவுள், இது எங்கள் குல தெய்வம் என்று சொல்வதற்காக அல்ல, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு ரட்சணியம், சால்வேஷன். அப்போது பிரியமானவர்கள், சிமியோனுக்கு என்ன வருது? இவர் குளோபல் சால்வேஷன் அப்படின்னு வருது. அதே நாட்களில் லூக்கா 2:36-38 வசனங்களில் வாசிக்கிறோம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் மானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அங்க இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கு, அதே தேவாலயத்தில் அதே நாளில் இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கிறா. அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அவளுக்கு இருந்த ஐடியா, எருசலேமுக்கு ஒரு மீட்பு வரப்போகுது, எருசலேமுக்கு ஒரு மீட்பு வரப்போகுது அப்படின்னு அவரை குறித்து பேசுகிறார். நீங்கள் பின்னால் லூக்கால வாசிப்பீங்கன்னா அவங்க தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள், நாசிரியத்துக்கு போயிட்டாங்க.
இப்போ ஏறத்தாழ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, ஏறத்தாழ ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, பெத்லகேமிலே பாலகனாக பிறந்தவ இப்போது பயாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பையனாக, ஓடி ஆடுகிற ஒரு பையனாக இருக்கிற. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ரெண்டாண்டு காலம் ஆயிருக்கும். இப்போ மத்திய ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க, ஒன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, இயேசு பிறந்த போது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் அவங்க எருசலேமுக்கு வர்றாங்க. வர்றதுக்கு அவங்களுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இவங்க வந்தவங்க யூதருக்கு ராஜா பிறந்தா எருசலேமில் தான் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நேராக ஏரோது ராஜாட்ட போகிறாங்க. இவங்க அவர் யாருன்னு சொல்கிறாங்க, யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்காரு, யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு, ஒரு முன்னால் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு ராஜா, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கில் பார்த்தோம், எங்களுக்கு தெரியுது. இப்படி ஒரு நட்சத்திரம் தோன்றும் போது யூதாவுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு ராஜா பிறப்பார் என்று தெரியுது, அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்கில் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஞானிகளுக்கு இயேசு யார்? யூதருக்கு ராஜா. அப்போ இயேசு யாருங்க? சரி, அவசர அவசரமாக பிரியமானவர்களே, கடைசியாக ஒன்று சொல்லி நான் கடந்து போகிறேன். அவர் பிறந்த நாட்கள்லேயே அவரை பற்றி பல வெளிப்பாடுகள், மற்ற இரு ரெண்டாம் அதிகாரம் நாலு ஆறு வசனம் வாசிங்க. அவன் பிரதார ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர, இந்த ராஜா எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று. இங்க நல்லா கவனிச்சிங்க, என்ன தான் இது புரியும், இவங்க கிறிஸ்துங்கிற வேடையே சொல்லலை, யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்றான். யூதருக்கு ராஜா அப்படின்னா ஏரோது எப்படி புரிஞ்சுக்கிறான், அவன் ஏதோமியன், இவங்களுடைய கலாச்சாரங்கள்லாம் தெரியும். அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான், கிறிஸ்து. யூதருக்கு ராஜா தான் யார், கிறிஸ்துன்னு புரிஞ்சுக்கிறான். அவங்க கிறிஸ்துங்கிற வேடையே சொல்லலை. இவன் கூப்பிட்டு கேட்குறான், கிறிஸ்து எங்கே பிறப்பார், அவனுக்கு தெரியுது இப்படி ஒருத்தர் பிறப்பார், இப்படி ஒருத்தர் பிறப்பாருன்னு தெரியுது. கிறிஸ்து எங்கே பிறப்பாருன்னு ஒன்று அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பாருன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்கள், அவனுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன, கிறிஸ்து. கிறிஸ்து எங்கே பிறப்பாரு அப்படின்னு கேட்குறேன். கிறிஸ்து என்றால் என்ன, அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இப்படி ஒரு மேசியாக வருவார். சங்கீதம் ரெண்டு தானியல் ஒன்பது குறித்து கொள்ளுங்க. இதிலெல்லாம் ஒரு மேசியாக வருவார், ஒரு மேசியாக வருவார். அவர் பெத்லகேமில் பிறப்பாருன்னு மீகால சொல்லப்பட்டிருக்கேன். சரி, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டுனா கூட அவன் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் அவரை கொன்றலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூதருக்கு ராஜா ஒருத்தர் பறந்துட்டால் நமக்கு வர வேண்டிய வம்சாவளியாக வர வேண்டிய இந்த ஆட்சி நம்ம விட்டு போய்விடும், அப்போ அவரை கொன்றலாம். அவர் தான் பிறப்பாருன்னு சொல்லியிருக்கு, சொன்னபடி பறந்துருக்கிற, அப்படி நீ அவரை கொல்ல முடியும், அவனுக்கு அந்த அறிவு இல்லை. நிறைய வேலைகளில் நம்ம தீர்க்கதரிசனத்தை பாதி பாதியாக தான் நம்புகிறோம், நமக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை எடுத்துக்குவோம். யூதருக்கு ராஜா பிறப்பாருங்கிறத ஒத்துக்கிறான், ஆனால் தானே அதை அழிச்சிடலான்னு சொல்லி அவன் பார்க்குறான். கொஞ்சம் வேடிக்கை தான் இருக்குது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நான் ஒரு பத்து குறிப்புகளை சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் அநேக உபக்குறிப்புகள்லாம் இருக்குது, ஒரு முப்பது குறிப்புகள் போல் இருக்குது. அப்போ இயேசு பிறக்க அந்த ஒரு நாட்கள்லேயே இவர் யார், இவர் யார், இவர் யார் அப்படின்னு பல விதமாக அவரை பற்றி சொல்லப்பட்டது. அதனால தான் லூக்கா ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம். லூக்கா ரெண்டு முப்பத்தி மூன்று, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பு அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார். இப்போ இவர் யார், இவர் யார், அவர் பிறந்த நாட்களில் இவர் யார் என்று அவங்களுக்கு தெரியாதது மாத்திரமல்ல, இயேசு வாழ்ந்த நாட்களிலேயும் இவர் யார் என்று யாருக்கும் தெரியலை. இவரை மனுஷனாகவும் நினைக்க முடியலை. இப்படி ஒரு பெத்லகேமில் பிறந்து நாசிரியத்தில் வளர்ந்து அங்கே கலிலேயாவில் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், ஒரு கிராம பிரசங்கியார், அவனை தெய்வம்னு சொல்ல முடியலை. யாரா இவர்னு அன்னைக்கும் குழம்புனா, இன்றைக்கும் நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருக்கான். பிரியமானவர்களே,
மார்க்கு 4:41 குறிச்சுக்கோங்க வாசிக்க நேரமில்ல மார்க்கு 4:41 லூக்கா 8:25 இயேசு கிறிஸ்து படகுல தூங்கிட்டு இருக்கிறாரு பெரிய காற்று அடிக்குது புயல் காற்று இவங்கெல்லாம் நல்ல சீசன்டு ஃபிஷர்மேன் நல்ல தேறின மீனவர்கள் இல்லை தங்களால் ஏந்த மட்டும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலை மடிந்து போகிறோம்னு நினைக்கிறாங்க அவரை போய் எழுப்புகிறாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவர் எழும்பி வந்து காற்றையும் கடல்லையும் அதட்டினார் இறையாதே அமைதலாயிரு அப்படின்னாரு கடலும் காற்றும் கடலும் அமைதலாயிட்டு அன்றைக்கு சீஷர்கள் கேட்டாங்க இவர் யாரோ இவர் யாரடா இவர் யாரா இவர் ஒருத்தன் பார்த்து கேட்குறேன் இன்றைக்கும் கேட்குறேன் இவர் யார் இவர் யார் அவரோடு இருந்த சீடர்கள் கேட்டாங்க இவர் யார் ஒரு 3 தள்ளி லூக்கா 5:21 வாசிங்க லூக்கா 5:21 அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி வேத நல்ல பைபிள் ஸ்காலர்ஸ் நல்ல பைபிள் ஸ்காலர்ஸ் பரிசேயர் அப்படிங்கிறது அவங்க ரிலிஜியஸ் செக்டில் ஹை ஆர்டர் ரொம்ப இறைவனுக்காக பிரிந்திருக்கிறவர் அதெல்லாம் நல்ல ஹை ஆர்டர் நல்ல வேதம் தெரிந்தவங்க இந்த வேத பாரகரும் வேத பாரகர்னா பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க பரிசேயரும் யோசனை பண்ணி சும்மா தானாக சொல்லலை யோசனை பண்ணி தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார் தேவதூஷணனா இவர் தன்னை தேவனுக்கு சமமாக தன்னை தேவன் என்று சொல்கிறாரு இவன் எப்படி தன்னை தேவன் என்று சொல்லலாம் ஆனால் இவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா சாதாரண மனுஷன் செய்கிற மாதிரி இல்லை தண்ணி மேலே நடக்கிறான் 5:52 எடுத்து 5000 பேரை போஷிக்கிறான் போ அப்படின்னா பிசாசு போகுது மரித்தரா வா நான் உயிரோட வந்துடுறேன் இது யார்ரா இவன் தன்னை தேவன் சொல்கிறான் இந்த பையன் நமக்கு தெரியுமே இந்த பையன் எப்படி தன்னை தெய்வம்னு சொல்கிறான் இவன் யார்ரா அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டார்கள் கொஞ்சம் பின்னால் வாங்க 2 கழித்து லூக்கா இதெல்லாம் அந்த நாட்களில் ரொம்ப எப்படி ஒவ்வொருத்தரும் அவருடைய சீடர்கள் கேட்குறாங்க பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் நல்லா தெரிஞ்சவங்க கேட்குறாங்க இவர் யார் அப்படின்னு லூக்கா 7 வாங்க 49 பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பாவங்களை மன்னிக்கிற இவன் யாரு இவன் யார் அப்படி புதுசாக வந்திருக்கான் ஊழியம் ஊழியம் செய்கிறான் இவன் யாரு ரொம்பலாம் மரியாதை கொடுத்த மாதிரி தெரியல இவன் யார் அந்த பையன் யார்ரா பிரியமானவர்களே இவன் யாரு இன்னும் 2 தள்ளிவாங்க ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு லூக்காய் 9:7-9 வசனங்கள் அப்பொழுது காற்பாங்கு தேசாதிபதியாக ஏறுது அவரால் செய்யப்பட்ட யாவையும் அந்த ஏறது செத்து பண்ணார் கிறிஸ்து எங்கே பிறப்பார்னு கேட்டதில் அந்த ஏறது செத்து பண்ணார் இது பின்னால் அந்த ஏறது இந்த ஏறது ராஜா அவரால் செய்யப்பட்டவர்களை கேள்விப்பட்டதும் அன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்க தரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து இப்ப என்ன பண்ணான் இவனுடைய நாட்கள்ல அவனுடைய தம்பி ஒய்ஃபை தள்ளிட்டு வந்துட்டான் இதை யோவான் அப்போஸ் பண்ற நீ செஞ்சது தப்புடாங்கிறான் ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணிட்டா யோவானை கொல்றதுக்கு பிளாட் பண்ணி முதல்ல இவன் கொல்ல மனசில் ஜெயிலில் பிடிச்சி போடுறான் கடைசியில் ஒரு நாள் யோவானை கொண்டுட்டான் கொன்ன காரணம் என்ன நீ உன் தம்பி மனைவி அப்படி கூப்பிட்டு வந்தது தப்பு கூப்பிட்டு வந்ததுங்கிற காட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி சொன்னால் தான் விளங்கிக்க முடியும் அப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு யோவான் சொன்னான் அந்த ஒரு காரியத்துக்காக யோவானை கொன்னுட்டான் கொன்னுட்டான்னு என்ன பண்ணிட்டான் சைலண்ட் பண்ணிட்டான் நான் தெரிஞ்ச தப்பு தப்புன்னு சொல்கிறல்ல கொன்றேன் அப்படின்னு கொண்டுட்டான் ஆனால் இப்போ ஒரு ஆள் புதுசாக வந்திருக்கிறாரு அவன் ஒரே பயமாக இருக்கு இவன் யாருன்னு தெரியலையே அதனால் என்ன சொல்கிறான் பாருங்கள் கலக்கம் அடைந்து 9 யோவானை நான் சிறச்சேதம் பண்ணினேன் இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே இவன் யார் இவன் யாரப்பா இவன் யாரு இவனை பார்க்கணுமே
இவன் யார்? அவன் குற்றமுள்ள மன குரு இருக்கு. வேத பாடுற கேட்குறாங்க, இவன் யாருன்னு. சாதாரணம் அவரோட கூட பந்தி இருக்கிறவங்க கேட்குறாங்க, இவர் யாருன்னு. அவர் கூடையே இருக்கிற சீடர்கள் சொல்கிறாங்க, இவர் யார் அப்படிங்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் போனால் நம்மள சிலர் கேள்வி வந்து, இவன் யார்? 21 அதிகாரம் இவன் 3 வருஷம் இதே கேள்வி, இவர் யார், இவர் யார், இவர் யாருன்னு. இப்போ அவர் எருசலேமுக்கு பவனியாக வர்றாரு, எருசலேமுக்கு பவனியாக வர்றாரு. மற்ற 21 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. அவர் எருசலேமுக்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். இப்போ நகரத்தார் எல்லாரும் கடைசியில் 3 வருஷம் நல்லா ஊழியம் செய்கிறார், குருடர் பார்வை அடைகிறாங்க, ஊமையர் பேசுகிறாங்க, மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க. பிரியமானவர் அவர் எருசலேமுக்கு பவனியாக வர்றாரு. இப்போ கேட்குறாங்க, இவர் யார்? பிரியமான சிலர் இவரை ரபின்னாங்க, சிலர் இவரை தீர்க்கதர்சினாங்க, சிலர் அவரை ஆண்டவர்னாங்க, அவரை போய் வர்ஷிப் பண்ணாங்க, சிலர் இவர் பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க, சிலர் இவர் பெயல்சபூப்னு சொன்னாங்க, பிசாசினுடைய தலைவண்டாய் வந்தான்னு சொன்னாங்க, சிலர் இவரை வந்து சாப்பாட்டுறாம போஜன பிரியன்னாங்க, சிலர் இவர் குடிகார பையன்னாங்க, மதுபான பிரியன்னாங்க, சிலர் இவன் ஃப்ராடுடாய், இவன் ஒரு பெரிய ஃப்ராடு எத்தன்னு சொன்னாங்க. இப்படி பலர் பலவிதமாக அவரை அன்றைக்கே சொன்னார்களே, இவர் யார், இவர் யார்? மத்தேயு 14:33 பிரியமானவர்களே, இதே இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வர்றாரு. நீயாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். முதல்ல கேட்டாங்க, ஒரு தடவை காற்றையும் கடலையும் அதட்டும் போது நீ யாருன்னு சொல்லி. இப்போ அந்த சீடர்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருது, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அதான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம், மத்தேயு 16:16 பிரியமான சீமோன் பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் தான்யா கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த இயேசு யார், இந்த இயேசு யார்? இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறேன், ஏசாயா 9:6 பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பாலகனாக பெத்லேயமில் பிறந்தார், குமாரனாக கல்வாரியிலே கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் இனி ராஜாவாக வரப்போகிறாரு. இந்த பாலகன் யார், இந்த குமாரன் யார்? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் இந்த பாலகன்தான் அதிசயமானவர். என் நாம என்னவென்று கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லியிருக்கார். அப்போ அந்த அதிசயமானவர் என்ற தேவன் இவர் தான். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், இவர் தான் ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். இவர் யார், இந்த பாலகன் யார், இந்த குமாரன் யார்? வல்லமை உள்ள தேவன். நமக்கு ஒரு பாலகன் பிறப்ப, அந்த பாலகன் தான்டா நித்திய பிதா, இவர் தான் சமாதான பிரபு. சமாதான தேவனிடத்திலிருந்து மாத்திரம்தான் வர முடியும், சமாதான தேவன் நதி போல வரணும், தேவன்றது மட்டும்தான் மனுஷனுக்கு வளமான வாழ்வு வர முடியும். சமாதானம் என்றால் வெறும் சண்டை இல்லாமல் இருப்பதல்ல, வளம் என்ற அர்த்தம். பிரியமான ஷாலோ, இந்த ஷாலம் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வர முடியும், அந்த ஷாலமுடைய சோர்ஸே இவர் தான்டா அப்படின்னு பிரியமானவர்கள் ஒரு 700 ஆண்டுக்கு முன்பாக ஏசாவை கொண்டு சொல்லி வச்சிட்டாரு. இப்போ முக்கியமான கேள்விக்கு வரோம், நமக்கு யார் இவர், நமக்கு யார் இவர்? ரட்சகரா, பாவத்திலிருந்து விடுவிக்கிறவரா, யூதருக்கு ராஜாவா? அவரை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? இஸ்ரேலுக்கு யார் ராஜாவா இருந்தால் நமக்கு என்ன? இவர் யார்? இஸ்ரவேலை அவர் சத்துருக்கள் என்று விடுவிக்கிறார், அதனால் எனக்கு என்ன? இவர் யார்? பிரியமானல இல்லை, யோவான் சொல்கிறாரு. யோவான் 1:1 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 14 வசனத்தில் சொல்கிறாரு, அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் கிருபையினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் இயேசுவாக வெளிப்பட்டது. நம்ம பைபிளை நம்புகிறோம்,
எல்லாமே பைபிளில் தான் பார்க்குறோம். அவர் கிறிஸ்துன்னு பைபிளில் தான் பார்க்குறோம். அவர் தேவகுமாரன்னு பைபிளில் தான் பார்க்குறோம். அவர் யூதருக்கு ராஜான்னு சொல்லி பைபிளில் தான் பார்க்குறோம். பிரியமானவர்களே, அந்த பைபிளில் தான் சொல்லியிருக்குது தேவன் வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு தேவனை கேட்ட மகிமை அவரில் காணப்பட்டது. தேவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அவரில் காணப்பட்டது. பிரியமானவர்களே, அதனால் தான் பவுல் எழுதுகிறார் 1 தீமோத்தேயு குறித்து கொள்ளுங்க, 3:16 1 Timothy 3:16, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அந்த ஒன் காட் ஹியூமன் ஃப்ளஷில் எப்பவுமே வந்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன்தான், தேவகுமார் தான், தேவன் இல்லை அப்படின்னு சாதிக்கிற ஒரு கள்ளக்கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு, அவங்க அதை சொல்கிறக்கு அவங்களுடைய சித்தாந்தத்தை விளக்குவதற்காக என்னை யாரும் தெரியாமல் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாசல்படியில் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன் கேட்டில். ஐயா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னாங்க. ஆமாண்ணே, எதை பற்றினா கிறிஸ்டியன் சயின்ஸ்னாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக. நான் ஒரு கேள்வி கேட்க சொல்கிறீங்களான்னு, நீங்கள் பைபிளை நம்புகிறீங்களான்னு. நம்புகிறேன்னாங்க. இப்படி பைபிளில் போட்டிருக்குது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், நம்புகிறீங்களான்னு. இப்படி பார்த்தாங்க. எப்போ வெளிப்பட்டார், யாராக வெளிப்பட்டார், ஒருவேளை உங்கள் கல்ட்டு குரூப்புடைய தலைவர் அவரா, யார் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யாருன்னு. ஐயா, உங்கள்கிட்ட பேசலாம், வேற ஆள் தான் வரணும்யா அப்படின்னு சொல்லி படப்படன்னு ஓடிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. யார் அவர்? பைபிளை நம்புறவங்களை பார்த்து கேட்குறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லியிருக்குது. அவதார நம்புறவங்களை பார்த்து கேட்குறேன், அந்த அவதார் யார்? அவதாரங்கள் கிடையாது என்று சொன்னால் அந்த அவதார் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இறைவன் யார்? இறங்கி வந்த இறைவன் யார்? இவரா 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 யார் அவர்? ஏன் வேதம் சொல்லுது மாம்சத்தில் வெளிப்பட்டவர் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. இன்னும் தெளிவாக பார்க்குறேன், குறிச்சிக்கோங்க. 9:5 வேகமாக வாசித்து கடந்து போகிறேன். 9:5 வாசிங்க. பிதாக்கள் அவர்களுடைய அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். மாம்சத்தின்படி இயேசுவும் இஸ்ரவேலில் பிறந்தார், யூத வம்சத்தில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என் வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசு என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். பிரியமானே, வேதம் சொல்லுகிறது என் இயேசு தேவன். அவர் உன்னதமானுடைய குமாரன் என்று மாத்திரமல்ல, கிறிஸ்து என்று மாத்திரமல்ல, ஆண்டவர் என்று மாத்திரமல்ல, சர்வத்துக்கும் மேலான தேவன். இதை விட மேலான தேவன் கிடையாது. ஒரே ஒரு அவதார் என்று ஒத்துக்கொள்வோம் என்றால் நம்முடைய வேதத்தின்படி நாம் ஏற்றுக்கொள்வது, இதை விட மேலான தேவம் இல்லை. ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிற சர்வத்துக்கும் மேலான தேவன். தீத்து 2:13 வாசிக்கிறோம். பெரியமல்ல, வேதத்தில் குழப்பமே கிடையாது. நம்ம வேதத்தை அறியாமல் போவதனால்தான் குழப்பம் வருகிறது. தீத்து 2:13 வாசிப்போம். வாசிங்க. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. யார் ஐயா? அல்லேலூயா! எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்மா. இவர் யாருங்க? என் வேதம் சொல்லுது மகாதேவன் ஐயா, சர்வத்துக்கு மேலான தேவன், மகாதேவன். பிரியமானவர்களை, கர்த்தருடைய அவருடைய பிரசன்னமாகுதலுக்கு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 1:1 வாங்க. 2 பேதுரு 1:1, நம்முடைய தேவனும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். பிரியமான, அங்கே நம்ம வாசிக்கிறோம் அவர் நம்முடைய தேவன் என்று சொல்லி. ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20, அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன். அந்த குமாரனே மெய்யான தேவன். இது வேதம் சொல்லுது.
நான் வேதத்தை நம்ப மாட்டேன், நம்புவேன், இதை நம்ப மாட்டேன்னா பைத்தியகாரத்தனம். இப்போ வேதத்தை நம்பாதவங்ககிட்ட நம்ம பேசலை. வேதத்தில் தெளிவாக இருக்கிறது, இவரே ட்ரூ காட், இவரே மகாதேவன், மெய்யான தேவன், சர்வத்துக்கும் மேலான தேவன், வல்லமை உள்ள தேவன். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் இவரை பற்றி? இவரே மகாதேவன், வல்லமை உள்ள தேவன். அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபை, தேவனுடைய சபையில், Acts 20:28. அப்போ இந்த சிலுவையில் மரித்தவர் யார்? இரத்தம் சிந்தியவர் யார்? தேவன். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தேவனுடைய சபை, சர்ச் ஆஃப் காட், அப்படி தான் வருது. அது ஆங்கிலத்தில் பார்க்குறோம், சர்ச் ஆஃப் காட், தேவனுடைய சபை. பிரியமானவர்கள், அப்போ தேவன் மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்டார். இப்போ சிலுவையில் மரித்தது யார்? தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கடைசியை வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2:8 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:8 முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து மரித்திருந்து பிழைத்தவருமாகிய சொல்லுகிறதாவது. யார் இவர்? முந்தினவரும் பிந்தினவரும்னு போட்டிருக்குங்க. அது என்னங்க முந்தினவரும் பிந்தினவரும்னா? தேவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டைட்டில். வசனத்தை குறித்துக்கோங்க, வாசிக்க நேரம் இல்லை. ஏசாயா 44:6, எல்லாரும் எழுதுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏசாயா 44:6, தேவன் சொல்கிறாரு, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். என்னை தவிர வேறு தேவன் இல்லை. இந்த முந்தினவரும் பிந்தினவரும் என்பது தேவனுக்குரிய டைட்டில். வெளிப்படுத்தின விசேஷம் 1:7-8, வெளிப்படுத்தின விசேஷம் 1:17-18, கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், நானே முந்தினவரும் பிந்தினவரும், நானே ஆல்ஃபா ஒமேகா, நானே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த தேவன், இவர்தான் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுடைய ஒரு குறித்த நேரத்துக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை தேவன் என்று சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு 2000 வருஷம் கழித்து சிலர் தேடி பார்க்குறாங்க. எங்கேயாவது இயேசு நான் தேவன் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு இன்றைக்கி சிலர் கேட்குறாங்க. இயேசு சொன்னாரா, இயேசு சொன்னாரா? ஒருவேளை நான் வந்து நான் பாஸ்டர்னு சொல்லலை, நான் தான் பாஸ்டர்னு சொல்லலை. எல்லாருக்கும் தெரியும் நான் பாஸ்டர்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் எழுதின புக்கில் இல்லை, என்னை பற்றி எழுதின புக்கில் நான் பாஸ்டர்னு சொன்னதை யாருமே குறிப்பிடலைன்னு வச்சுக்குவோம். 2000 வருஷம் கழித்து யாராவது ஒரு புத்திமான், நம்ம முட்டாளன்னு சொன்னால் சில கோவப்படுறாங்க, புத்திமான்னு வச்சுக்குவோம், யாராவது ஒரு புத்திமான் வந்து எங்கே ராபர்ட் சைமன் பாஸ்டர்னு எழுதியிருக்காரு, எங்கே ராபர்ட் சைமன், நான் தான் பாஸ்டர்னு சொன்னார், அவர் சொல்லாததுனால அவர் பாஸ்டராக இருக்க மாட்டாருன்னு சொன்னால் அந்த புத்திமானை நம்ம என்னன்னு நினைப்போமோ அப்படி அநேக புத்திமான்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இயேசு சொன்னாரான்னு கேட்குற புத்திமான்கள், நான் தான் பாஸ்டர், ஏன்னா சில குடும்பங்கள் அப்படி தான் இருக்கும். அந்த ஹஸ்பண்ட் அப்பப்போ சொல்லணும், நான் தான் அப்பா சொல்கிறேன்டா அப்படி சொன்னால் தான் பிள்ளைங்களுக்கு அவன் அப்பான்னு தெரியும் போல. இயேசு சொன்னாரான்னு கேட்குறாங்க. பெரிய மாணவர்களே, நாம் அறிந்து கொள்ளவும் அறிந்து கொண்டதே மற்றவர்களுக்கு உந்தி பெற, நல்ல உறுதியாக மற்றவர்களுக்கு சொல்ல இந்த தியானங்கள் நமக்கு பிரயோஜனப்படும். இயேசுவினுடைய நாட்களிலேயே அவரை கல்லறிய நினைத்த யூதர்கள் சொன்னார்கள், நீ உன்னை தேவன் என்று சொல்லுகிறபடினாலே உன்னை கல்லறி. அப்போ சொன்னாரா சொல்லலையே தெரியாதா? இதுக்கு போய் எங்கேயாவது நம்ம பிஹெச்டி வாங்கணுமா?
நீ உன்னை தேவன் என்று சொன்னதினாலே நாங்கள் கல்லறிகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்களே. பிரியமுள்ள இயேசு கிறிஸ்துவே தன்னை தேவன் என்று வெளிப்படுத்தியிருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நான் தான் யெகோவா, ஐ ஆம் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடைசியில் அவரை விசாரிக்கும் போது கூட நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கும்போது ஐ ஆம் ஈகோ ஏமி அப்படின்னு அர்த்தம். இந்த ஈகோ ஏமிங்கிற கிரேக்க சொல்ல தான் பிரியமானில் கிரேக்க செப்டிஜன் வேதாகமத்தில் மோசைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தும்போது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார்ல, அங்கே கிரேக்க வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஈகோ ஏமி என்ற அதே சொல்ல தான் ஏசு கிறிஸ்து இங்கே சொன்னார். ஈகோ ஏமி, நான் தான் ஈகோ ஏமி, நான் தான் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்றெல்லாம் இயேசு தெளிவாக சொல்லியிருக்க. எல்லாவற்றையும் நான் சொன்னது போல் கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாட்களே நான் சொல்லுகிறேன். இந்த கிறிஸ்து என்பதை பற்றி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். கிறிஸ்து அப்படிங்கிறத ஒரு ரபி எழுதியிருக்கிறாரு. அவருடைய நாட்களில் கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? பிரியமானவர்கள், அந்த ரபியுடைய கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? அவங்க இயேசுவை போய் அறியாதவர்கள் கிறிஸ்துனா என்னன்னு எழுதியிருக்காங்க. Thus to know him was to know God, to see him was to see God, to believe in him was to believe in God, to receive him was to receive God, to hate him was to hate God, and to honor him was to honor God. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை அறிவது தேவனை அறிவது, கிறிஸ்துவை பார்ப்பது தேவனை பார்ப்பது, கிறிஸ்துவை விசுவாசிப்பது தேவனை விசுவாசிப்பது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது தேவனை ஏற்றுக்கொள்வது, கிறிஸ்துவை வெறுப்பது தேவனை வெறுப்பது, கிறிஸ்துவை கனப்படுத்துவது தேவனை கனப்படுத்துவது என்று சொல்லி இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ரபிமார் கிறிஸ்துவை பற்றி அறிவித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 100க்கும் அதிகமான முறை வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு. அப்படியானால் இயேசுவை அறிவது தேவனை அறிவது, இயேசுவை ஏற்றுக்கொள்வது தேவனை ஏற்றுக்கொள்வது, இயேசுவை வெறுப்பது தேவனை வெறுப்பது, இயேசுவை தள்ளிவிடுவது தேவனை தள்ளிவிடுவது, இயேசுவை காண்பது தேவனை காண்பது. பிரியமானவர்கள், தன்னுடைய சீடர்களுக்கு தரிசனமாகிறார். இந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 20:27-28 வசனத்துக்கு வாங்க. யோவான் 20:27-28. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு. இவ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் தன்னை காண்பிக்கிறார். உன் கையை நீட்டி என்னை தொட்டுப்பார், என் காயத்தில் உன் கையெல்லாம் வச்சுப்பார் அப்படின்னா எப்படி இருக்கணும்? அவர் ஒரு ஆவியாக இருக்க முடியாது, ஒரு விஷனாக இருக்க முடியாது, மாம்சத்தில் தான் இருக்கிறார். தொட்டு பாருங்க, உடனே அவன் தொட்டலாம் பார்க்கல. அப்போ அந்த தேவன் மாம்சத்தில் தான் இருக்கார். நல்லா கவனிங்க, அந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரம் இருக்குது. அவன் சரீரம் தான் தான் தொட்டு பார்க்க முடியும், தொட்டு பாருங்கிறார். அது ஒரு மகிமையின் சரீரம் அவருக்கு இருந்திருக்கு. அந்த நேரத்தில் யோவான் என்ன சொல்றான் பாருங்க, அடுத்த வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவனே. இது பிரியமானவர்கள் சகரியாவே சொன்னார், என் ஆண்டவனேன்னு சொல்லி. சீமோன் சொன்னான், நீர் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்னான். அவர் கடல்ல நடந்து வர்றதை பார்த்து சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை முகமுகமாய் பார்த்து முதல் முதலாக, இது மரியாள் சொல்லலை, யோசேப்பு சொல்லலை, சகரியா சொல்லலை, முதல் முதலாக தோமா சொன்னா, என் தெய்வம். எனக்கு இந்த இயேசு யாருலாம் தெரியாதுங்க, அவர் யூதருக்கு ராஜாவா கிறிஸ்துவா உன்னதமானுடைய குமாரனாலாம் தெரியாது. எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், இயேசு என் தேவன். இயேசு தான் எனக்கு தெய்வம், சர்வத்துக்கு மேலான தெய்வம், மகா தேவன், மெய்யான தேவன், வல்லமை உள்ள தேவன். இருக்கிறவங்களை எழுப்பி நிற்போமா.
இன்றைக்கு உலகம் இயேசுவை யாருன்னு அறியட்டும். நம்ம உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம், இயேசு என்னுடைய தேவன். இருக்கிறது உங்களுடைய வலது கருத்து ஒரு நிமிடம் வைத்து சொல்லுங்கள், நல்லா அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்கள். அன்றைக்கு அந்த இயேசுவை முன்னால் நிறுத்தி உயிர்த்தெழுந்து இயேசுவை பார்த்து யோவான் சொன்னான், என் தேவன். சொல்லுங்கள், வாய்த்திருந்த ஆண்டவரே, நீர் என் தேவன் ஐயா, நீர் என் தேவன், எல்லாத்துக்கும் மேலான தேவன் ஐயா, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன் ஐயா, என்னுடைய தேவன் ஐயா, நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றல்ல, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்றல்ல, அல்லது தாவீதின் தேவன் என்றல்ல, என் தேவன் ஐயா, ரபா ரபா சன்னமா ரபா ரபா தீரபா, என் தேவன், நீர் என் தேவனா இருக்கிறபடி ஆளுமை ஸ்தோத்திரிக்கிற ஐயா, அல்லேலூய, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என் தேவன் ஐயா, என் மனக்கண்களை திறந்தீர். ஹல்லேலூயா, அன்றைக்கு இயேசு சொன்ன வார்த்தை உங்கள் மேல் அனுப்புகிறேன், மாம்சமும் இரத்தமும் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, மாம்சமும் இரத்தமும் உங்களுக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, இயேசு தேவன் என்பதை அந்த தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, 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 நீங்கள் பாக்கியவான்கள், நாம் பாக்கியவான்கள். இயேசு மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்தவர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று. அந்த இயேசுவை தேவன் என்று அறிந்திருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா. இந்த தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடியா எங்களை தாழ்த்தி உமை ஸ்தோத்திருக்கிற ஐயா. ஆண்டவரே, நீர் மற்றவர்களுக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், சிலருக்கு நீர் மனுஷனாக இருக்கலாம், சிலருக்கு நீர் எத்தனாக இருக்கலாம், சிலருக்கு நீர் பித்தனாக இருக்கலாம் ஐயா, பைத்தியம் பிடித்தவனாக இருக்கலாம் ஐயா, பிசாசு பிடித்தவனாக இருக்கலாம், சிலர் உண்மை தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் ஐயா, நல்ல மனுஷன் சொல்லலாம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும் நீர் தேவன் ஐயா, நீர் தேவன். ஆண்டவரே, நீர் தேவன். ஆண்டவரே, நீர் தேவன் ஐயா, நீர் தேவன். ஆண்டவர், இந்த தெய்வத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறையா, இந்த தெய்வத்தை நாங்கள் பணிந்து கொள்கிறையா, இந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறையா. இது அந்நிய தெய்வன் அல்ல ஆண்டவர், எங்கள் தெய்வ ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.